எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பஞ்சகாயா எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதோடு இல்லாமல் பஞ்சகாயை வந்து எந்தெந்த நேரத்தில் நம்ம பயிர்களுக்கு தெளிக்கும் பொழுது பயிரோட மகசூல் அதிகரிக்கலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்போ பஞ்சகாயை தயாரிக்கிறது நம்மளுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோமியம், தயிர், பால், சாணம், நெய், இந்த அஞ்சு பொருளை வச்சு நம்ம பஞ்சகாயை தயாரிக்கலாம். வேறு எதனா நீங்கள் கூட தயாரி சேர்க்குறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் தேவையில்லாத செலவு தான். உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் செய்யுங்க, நீங்கள் இதுக்குன்னு செலவு பண்ணி எதுவுமே செய்யாதீங்க. இப்போ வந்து அடுத்தது வந்து உங்கள்கிட்ட நெய் கிடைக்கல அப்படின்லாம் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட கிடைக்கிற வந்து கொழுப்பு சார்ந்த எண்ணெய் வித்துக்கள்லேருந்து எடுத்த புண்ணாக்கு வந்து நீங்கள் வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு அளவு சொல்கிறேன், இந்த அளவு வந்து இந்த அளவுலேருந்து நீங்கள் வந்து எவ்வளோ தயாரிக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். சாணம் வந்து 5 கிலோ எடுத்துக்கிறோம், நெய் வந்து 1 கிலோ எடுத்துக்கிறோம். அதுவே உங்கள்கிட்ட நெய் இல்லைனாக்கா நீங்கள் வந்து மணிலா பின்னாக்கு வந்து எடுத்துக்கலாம். இந்த சாணத்தையும் இந்த நெய்யையும் நம்ம வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நாள் வச்சிடுறோம். 2 நாளைக்கு பிறகு அதுக்கு முந்தின நாள் உர ஊற்றி வச்ச தயிர் 7 லிட்டர், பால் 7 லிட்டர், கோமியம் 7 லிட்டர், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த சாணமும் நெய்யும் பிசைஞ்சு வச்சுருக்கிற பாத்திரத்தில் ஊற்றி ஒன்றா கலந்து வச்சிடுறோம். கலந்துட்டு இதை வந்து தினமும் தொடர்ந்து 21 நாள் கலக்கணும். இதை கலந்து முடிச்சுட்டு ஒரு நிழலான இடத்துல வச்சிடணும். இதுக்கு வந்து வெயில் அதிகமாக படக்கூடாது. அதோடு இல்லாமல் கீழே எதுவும் சாஞ்சிடாமல் பத்திரமாக வச்சுருங்க. இதை வச்சதுலேருந்து 21 நாள் நம்ம வந்து தினமும் கலக்கணும். அந்த மாதிரி கலக்கி முடிச்சுட்டு நம்ம வந்து பயன்படுத்தலாம். 10 லிட்டர் தண்ணிக்கு வந்து 300 ml பயன்படுத்தலாம். அதுவே ஒரு ஏக்கருக்கு நீங்கள் தரை வழியாக பாசனம் பண்ணுறீங்க அப்படின்னா 3 லிட்டர் வந்து நீங்கள் தரை வழியாக பாசனம் பண்ணலாம். அதுவே வந்து போதுமான அளவு இருக்கும். முக்கியமான விஷயம், அந்த பஞ்சகாவை தயாரிக்கும் போது நம்ம இதில் தண்ணி சேர்க்கக்கூடாது. பஞ்சகாவை எந்த நேரத்தில் பயன்படுத்தினா பயிரோட மகசூல் அதிகரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயிர்கள் வந்து தூர் வெடிக்கிற நேரத்தில் பயன்படுத்தலாம், அப்படி இல்லைன்னா பூக்கள் வைக்கிற நேரத்தில் பயன்படுத்தலாம், காய்கள் பிடிக்கிற நேரத்தில் பயன்படுத்தலாம். நீங்கள் எந்த ஒரு தாவர செடியை வந்து இந்த மாதிரி பயன்படுத்தும் போது பஞ்சகாவியோட முழுமையான தன்மையை வந்து நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக பூ வைக்கும் பொழுது பயன்படுத்துறது கண்டிப்பாக பூக்கள் கொட்டாமல் இருக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். பூக்கள் நல்லா திடமாக வந்து காய்களோ இல்லைனா வந்து நீங்கள் நெல்லுக்கு பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அதனோட மணிகள் வந்து நல்லாயிருக்கும். பஞ்சகாவியை வந்து இந்த மாதிரி பயன்படுத்துறது உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா உதவியாக இருக்குங்க. ரொம்ப நன்றி. இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.